ஹாய் சிவிக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கவர் பிளாக் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டாபிக்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து டுடே டாபிக் குள்ளே போகும் கவர் பிளாக் எல்லா ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பிளாக் யூஸ் பண்ணுறோம் லைக் பீம் ஸ்லாபு காலம் ஃபுட்டிங் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுது எதுக்கு எதுக்கும் ஒரு ரீபார் நம்ம கட்டியிருக்க ரீபார் மேட்ரிக்ஸ்க்கும் கீழே இருக்கிற கிரவுண்ட் சர்ஃபேஸோ இல்லை ஷட்ரிங் பண்ணியிருக்க ஷட்ரிங் மெட்டீரியலுக்கும் ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே காங்கிரீட் போய் அந்தந்த ரீபார் மேட்ரிக்ஸை காங்கிரீட்டால் எனகான்ஸ்ட் பண்ணுற மாதிரி செய்யுது ஸோ எதுக்காக நம்ம வந்து கவர் பிளாக் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ மெயினாக வந்து ஒரு நாலு ஸ்டெப் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மெயின்டைன் ஸ்பெசிஃபைட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரீபார் அண்ட் த ஷட்ரிங் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ரிவெண்ட் ரீபார் கரோஷன் மூணாவது வந்து தெர்மல் இன்சுலேஷன் ஃபார் ரீபார்ஸ் நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து சஃபிஷியன்ட் எம்பர்டிங் பிட்வீன் காங்கிரீட் அண்டு ரீபார் ஸோ ஸ்பெசிஃபைடு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் ரீபாருக்கும் ஷட்ரிங்க்கும் நம்ம ஐஎஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கிளாஸ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா நாமினல் கவருங்கிற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கவர் பிளாக் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நாமினல் கவர் கிளியர் கவர் அண்ட் எஃபெக்டிவ் கவர் அப்படிங்கிற மூணையும் பற்றி படிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து பீமு ஸ்லாபு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டெப்த் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு பீமில் ஒரு எஃபெக்டிவ் கவரை நீங்கள் டிடெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவ் டெப்த்ங்கிறது கிடைக்கும் இப்போ நாமினல் கவர் கிளியர் கவர் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டோட எக்ஸ்போஸ்டு ஃபேஸுக்கும் நியரெஸ்ட் ஸ்டீல் ரேஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஈவன் அது லிங்காக கூட இருக்கலாம் அதாவது டைஸோ இல்லை வந்து ஸ்டிரப்ஸாக கூட இருக்கலாம் அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து கிளியர் கவர் ஆர் நாமினல் கவர்னு சொல்கிறோம் இதை தான் ஐஎஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்லேயும் சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் எஃபெக்டிவ் கவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம டிசைன் கல்குலேஷனில் தான் யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்டு ஃபேஸுக்கும் சென்ட்ராய்ட் ஆஃப் த மெயின் பாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து எஃபெக்டிவ் கவர் ஸோ ஐஎஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு சில டேர்ம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனை பொறுத்து மைல்டு மாடரேட்டு சிவியர் வெரி சிவியர் அப்புறம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எவ்வளோ நம்ம வந்து மினிமம் கவர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை நான் மேலே டேபிளில் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம வந்து ஸ்பெசிஃபைட் டிஸ்டன்ஸ் நம்ம பாருக்கும் ரீபாருக்கும் நம்ம ஷட்டரிங் மெட்டீரியலுக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கவர் பிளாக் வந்து யூஸ் பண்ணணும் இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் கரோஷன் ஆஃப் ரீபார்ஸ் இப்போ ரீபார் நம்மளுக்கே தெரியும் எக்ஸ்போஸ்டாக இருக்குது வெயில் படும் மழை இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் பார் வந்து டென்ஸ் டூ கரோட் ஸோ டென்ஸ் டூ கரோடு ஒரு மெட்டீரியல் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அதோடய ஸ்ட்ரென்த் வந்து ப்ரொடெக்ஷன் ஆகிரும் ஸோ இதை நம்ம வந்து தடுக்கணும் அப்போ தடுக்கணுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஷன் வந்து ரீபாரில் வராமல் வந்து நம்ம வந்து பண்ணணும் ஸோ அதுக்கு ஒரு கவர் பிளாக் வச்சு நம்ம வந்து கவர் வந்து மெயின்டைன் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக வந்து காங்கிரீட்டுக்கு வந்து கவர் கொடுக்கல அப்படின்னா துரு பிடிக்கும் க்ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஈவன் வந்து இப்போ ஃபயர் வருது அப்படிங்கிறப்ப அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணாது ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்சுலேஷன் ஒரு ப்ராப்பராக நம்ம வந்து கவர் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபயர் வரும்போது அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கும் ஃபைனலாக பார்க்கும்போது வந்து சஃபிஷியன்ட் எம்பர்டிங் ஸோ கவர் ஆல்சோ எசென்ஷியல் ஃபார் டெவலப்பிங் அடிகுவேட் பாண்ட் ஸ்ட்ரென்த் அலாங் த ஸ்டீல் சர்ஃபேஸ் வித் காங்கிரீட் ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு கவர் கொடுக்குறோம் அப்படிங்குறப்ப நல்லா எம்பாய்ட் ஆயிரும் இந்த மாதிரி ஸ்பாலிங் அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து வராது ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஐஎஸ் ஃபோர் ஃபை சிக்ஸில் நாமினல் கவர்ங்கிற டேர்ம்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எந்த காரணம் கொண்டு கவர் வந்து டயாமீட்ரை விட கம்மியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்து இப்போ ஃபுட்டிங்க்கு மினிமம் கவரே வந்து ஃபிஃப்டி எம்எம் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இப்போ காலம் அதில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எம் சைஸ் கம்மியான காலமாக இருக்குது ராடும் வந்து டுவெல் எம்எம்க்கு மேலே போல் அப்படின்னா நீங்கள் வந்து கவர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் கவர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டேர்ம்ஸையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கவர் கொடுக்கலை அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி டேமேஜ் ஆகும் மேலே பிக்சர்ஸில் வர மாதிரி எக்ஸ்போஸ்டு டு என்வராமெண்ட் இருக்கிறதுனால வந்து ரஸ்டிங் ஃபார்ம் ஆகிரும் ஸோ வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எதுக்காக நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணோமோ அதோடய பர்பஸை வந்து அதை அச்சீவ் பண்ணாமல் போயிடும் நார்மலாக சைட்டில் ஃபுட்டிங்க்கு வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எம்மு காலமுக்கு ஃபார்ட்டி எம்எம்மு பீமுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் அண்டு ஸ்லாபுக்கு வந்து டுவெண்ட்டி எம்எம்னு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த நம்பர்ஸ் தான் வந்து நம்ம கடையில் வாங்குகிற கவர் பிளாக்கில் வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கும் அதை நான் இப்போ படத்துலேயும் காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து கவர் பிளாக் தென் வந்து கவரில் இருக்கிற சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பற்றி பார்த்தோம் நீ நெக்ஸ்ட்டு வீக் வந்து நம்ம இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் வந்து பார்ப்போம் தேங்க் யூ